அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் படம் கட்டில் அந்த படத்துக்கு வந்த படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது நான் பண்ணட்டா அப்படின்னு நான் போய் தேடி போன ஆப்பர்ச்சுனிட்டி அது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்து படங்கள்ல உங்களுக்கு உங்களை தேடி ஏதாவது வந்துச்சா, இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கா என்ன, அண்ட் இதை தாண்டி இந்த லப்பர் பந்துக்கு அப்புறமா நாங்க என்ன மாதிரியான கீதா கைலாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன் ஸ்கிரீன்ல? போன ஒரு வருடமா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இன்ஃபேக்ட் பெருமாள் முருகன் முருகன் ஒரு ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய சிறுகதையை பேஸ் பண்ணி அங்கம்மாள்னு ஒன்று படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் தான் டைட்டில் கேரக்டர் அங்கம்மாலாக பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறமா அது எப்படின்னு பார்த்து எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தெரிய வரும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கரியராக நான் பார்க்குறேன். அதை தவிர இப்போ அமரனில் பண்ணியிருக்கேன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாளில் ட்ரெய்லர் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் வெளியே. அதுக்கப்புறம் எமக்காதிகின்னு அது அதுவும் என்னுடைய இதில் ரொம்ப முக்கியமான படம். என்னோடய ரோல் வந்து அது கொரோனாக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு எல்லாம் ஆகிட்டே எனக்கு ஒரு வருஷம் இந்த டைலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. கோவிட்னால ஷூட்டிங் தள்ளி போய் அப்புறம் வந்தது. அதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாத்திரம் அது அம்மாவாக இருந்தாலும். அதுவும் அந்த நட்சத்திரம் நகர்கிறது மாதிரி ஒரு வேறு டைப் ஆஃப் ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹைலி எமோஷ்னல். சூப்பர். ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர், ஒரு ஜோசியக்காரி கேரக்டர், இதெல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலும் என்னுடைய ஒரு வித்தியாசமான அப்பியரன்ஸோட காமெடி ஆர் அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த சின்ன சின்ன ரோல்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் படங்கள்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு படம் ஒரு படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடச்சிடாதா அப்படின்ட்டு இங்கே வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்க இடத்துல 5 வருஷத்துல இத்தனை படங்கள்ன்றது பெரிய விஷயம். அப்படி வந்து இப்போ நமக்கு இந்த 5 வருஷத்துலேயே நம்ம நம்ம வந்து சின்ன சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியே நம்மளால 5 இயர்ஸில் இவ்வளோ பெருசான ரெக்கக்னிஷன் நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்குறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம ஆசைப்பட்ட வயசில் நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போம் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம். சின்னலாம் இல்லை, பெரிய வருத்தம். நான் வந்து பிகாஸ் ஒரு ஏஜில் பண்ணக்கூடிய ரோல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இனிமே. நான் ஒரு 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 பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் பண்ற ரோல்ஸ் தான் பண்ண முடியும். மிஸ் ஆனது டெஃபினட்டா நிறைய மிஸ் ஆயிடுச்சு, அது எனக்கு தெரியும். பட் நான் அது அந்த ஒரு இது இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில், ஏன்னா வாய்ப்புகள் வரும் வராதுன்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி எடுபட போகுது, யாருக்கு பிடிக்க போகுது வாய்ப்பு. ஆனால் இப்போ வாய்ப்புகள் வருது, நம்மளை நோட்டீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கும்போது நான் நடிக்கிறேன், நடிச்சிட்டு இருக்கேன். சரண்யா பொன்வனன் மேம் சர்ப்ரைஸாக 3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. அவங்க எங்களுடைய ப்ரொடக்ஷனில் 20 வருஷம் முன்னாடி நடிச்சிருக்காங்க, 15-20 வருஷம் முன்னாடி. அப்போது அவங்க நடிப்பை தவிர இருக்கக்கூடிய அவங்களுடைய கனவை பற்றி எங்கிட்ட பேசியிருக்காங்க. டெய்லரிங் யூனிட் அவங்க நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷியாஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங்கும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்போ எனக்கு ஞாபகப்படுத்தாங்க, நீ வந்து உனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இப்போ பாரு நீ அதை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஸோ அது ஐம் ஹாப்பி, நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றது ஐம் ஹாப்பி. ஸோ நம்ம பண்ணல இது பண்ணல அப்போ பண்ணியிருந்தா இது பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பண்ணுறோம்ல அதுதானே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எனக்கு நினச்சி பார்த்தா நான் இன்னைக்கு இவ்வளோ படங்கள் பண்ணி அடுத்து ஒரு ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல என்ன ரொம்ப சேலஞ்சிங் ரோலுக்கு ஒரு ஒரு கூட நடிக்கிற ஆக்டரோட இவ்வளோ பெரிய ஆக்டரோட நம்ம சீன் பண்ண போகிறோமான்னு பயப்படுற அளவுக்கு தைரியமாக என்னை கூப்பிடுறாங்க. நான் தான் உள்ள வயத்தில் புளி கரைச்சிட்டு தான் நடிக்கிறேன், அது அவங்களுக்கு தெரியாது. தேத்திங்க அப்படின்னு நான் சாமியெல்லாம் வேண்டிட்டு டைலாகே நினச்சிட்டு மறந்துடும். நான் ஒரு பதட்டத்தில் தான் பண்ணுறேன், பட் அது பிகாஸ் அடுத்த வாய்ப்பு வரணும்ல, அதனால கொஞ்சம் தம் பிடிச்சி பண்ணுறேன். ஸோ அதுதான் இப்போ. ஸோ அதனால ஐம் ஹாப்பி, பட் அதை மேலே மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்கணும், என்ன அதுக்காக தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.